தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலவாக்கலையின் மேல் கொத்துமலை நீர்த்தேக்கத்தில் கடந்த 25 தேதி மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் சடலம் தற்கொலையல்ல கொலை என அக்கரப்பத்தினை போலீசார் உறுதி செய்துள்ளனர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி நேற்று 5 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக போட்டியிட விருப்பம் கொண்டுள்ளதுடன் மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் நாங்கள் புதிய அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். அதனூடாக அதனை நாங்கள் முகம் கொடுப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ மற்றும் சீன ஜனாதிபதி ஆகியோர் நேற்று மாலை ஒரு தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். தங்கோத்ர பகுதியில் நச்சு ரசாயன பதார்த்தம் அடங்கியுள்ள சந்தேகிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் கொண்ட இரு பவுசர்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.